இன்னைக்கு நீங்க டைட்டில பார்த்த மாதிரி எங்களோட சாரி இவளோட வெயிட் லாஸ் வந்து பத்தி நீங்க வந்து பார்க்க போறீங்க. அதுக்கு இவ வந்து இந்த ஒரு வாரமா என்ன பண்ணா அப்படின்றத நீங்க பாப்பீங்க. ஐ எம் சாரி, ஒரு வாரம் கிடையாது, அஞ்சு நாள்லதான் நாங்க வந்து கம்மி பண்ணி வச்சிருக்கேன். அது 5 நாள்ல 1 கிலோ. அது நீங்க நினைக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா உண்மையிலேயே பெரிய விஷயங்க. ஏன்னா இதுல வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு கஷ்டமான விஷயம். சில பேர் 1 மாசம் வந்து ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பா அது வந்து கம்மியாவாது. அதனால நாங்க இந்த 5 நாள்ல 1 கிலோன்றது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். அதுவும் நம்ம நிக்கிய பண்ணது பெரிய விஷயம். ஏன்னா அவ வந்து ஃபுட் கண்ட்ரோல் வந்து கிடையாது, ரொம்ப அவ ஃபுட்டி அதெல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவ வந்து சுகரை ஃபுல்லா கட் பண்ண வச்ச. ஏன்னா நிக்கி ஃபுட்டை வந்து பார்த்து தானே சாப்பிட்டேன். ஆமா, எல்லாமே பார்த்து தான் சாப்பிட்டேன். ஆமா, ஸோ எல்லாத்தையும் பார்த்து தான் சாப்பிட்டாலாம். அது இல்லை என்னன்னு சாப்பிட்றத கவனமா சாப்பிடணும். ஏன்னா நான் பார்க்காத நேரத்துல எடுத்துட்டு சாப்பிட்ருவா, அதாவது சாக்லேட் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ருவா. சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். முதல்ல ஸ்வீட் வந்து டோட்டலா கட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராப்பர் டயட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாவது எக்ஸசைஸ் நம்ம வந்து பண்ணாதான் இதுக்கு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இவ என்னெல்லாம் பண்ணா அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க வேணா இந்த ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி குறையதா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. ட்ரை பண்ணிட்டு, ஏன்னா 1 கிலோ பெரிய விஷயம். அவ பார்த்துட்டு அவளாடே லம்ம குள்ள அந்த ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தது. நான் வீடியோ கேப்சர் பண்ணாம போயிட்டேன். நான் அவளுக்கு அவ்வளோ ஷாக்கிங்கும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. பட் இது ருட்டீனா நம்ம கண்டினியூ பண்ணா மட்டும்தான் இன்னும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதை நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு காட்டுறேன் எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்க என்னெல்லாம் பண்ணோன்றது உங்களுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வெயிட்டு 82 இருந்தது கரெக்டா. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரெட்டும் ஆம்லெட் மட்டும்தான், அவளுக்கு 2 பிரெட்டு. அப்புறம் மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா திணையில வந்து தயிர் சாதமும் பீட்ரூட் பொரியலும் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பேன் கேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும்ல, சடனாக ஸ்வீட் ஸ்டாப் பண்ணதுனால அதனால இது பண்ணி கொடுத்தது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப ரசித்து அவள் சாப்பிட்டுட்டு இருந்தான். அவளுக்கு ஸ்வீட் பிடிக்குன்றதுனால இதை செஞ்சு கொடுத்தேன். அன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக ரைஸு வாழைத்தண்டு கூட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து அவளை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரம் அவள் வந்து வாக் பண்ணட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ டின்னருக்கு வந்து ஒரு 2 ஊத்தாப்பம் வந்து ஆனியன் எல்லாம் போட்டு அவளுக்கு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு 2 ஊத்தாப்பம் கொஞ்சம் சட்னி வச்சு கொடுத்தேன். தேங்காய் போடாத சட்னி அது. ஸோ இந்த டயட்டில் இதெல்லாம் ரொம்ப நம்ம கவனிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸில் வந்து அவள் வந்து ஜஸ்ட் வந்து அது ஃப்ரை பண்ணி அவளே அது செஞ்சுக்கிட்டா அந்த ரெசிபி. சோயா சாஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருந்தான். அதை ரசித்து அவளே சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ அன்றைக்கோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ப்ரோட்டீன் டயட்டாக முடிஞ்சிச்சு. லஞ்சுக்கு வந்து ஒரே ஒரு பாயில்டு எக்கு கொஞ்சம் குழம்பு சாதம் போட்டு தந்துருந்தேன். அன்றைக்கி ஈவினிங்கும் மறுபடியும் அவ்வளோ வாக்கிங் கூப்பிட்டு போனேன். டெய்லி வேறு வேறு பிளேஸ் கூப்பிட்டு போவேன். இந்த பார்க்கில் ஒரு குட்டி நாய் இருக்குது, அந்த நாயை பார்க்குறதுக்காகவே டெய்லி இவ வந்து வருவாள். அவ என் பசங்களை வந்து நம்ம இப்படி தான் வந்து ஏதாவது மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும் எப்படியாவது. ஸோ அன்றைக்கி அந்த நாய்க்குட்டியெல்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவளோட டின்னர் வந்து ஒரு இந்த சக்கரவள்ளி கிழங்குல சப்பாத்தி செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அது 2 சப்பாத்தி கொடுத்தேன். அடுத்த நாள் அவளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 81.1. 4th டே அன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தது. ஸோ அன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவில் கஞ்சி ஒரு டம்ளர் வந்து அவகிட்ட அவளுக்கு கொடுத்தேன். நம்ம டெய்லி வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணால் கூட வேறு வேறு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு சாப்பிட்டா தான் கொஞ்சம் வெயிட்டை நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நாங்கள் வெளில போயிருந்தோம். ஸோ அதனால 2 சப்பாத்தி கொஞ்சோண்ட குருமா அண்ட் ரைத்தா வந்து வச்சு அவள் சாப்பிட்டா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் மாதிரி அவள் சாப்பிட்டா ஒரு சின்ன வாழைப்பழம் அந்த மாம்பழம் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி அன்றைக்கி அந்த சாலட் வந்து சியா சீட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். அவளும் அதான் சாப்பிட்டா, நானும் அதான் சாப்பிட்டேன். ஆனால் அது ஃபில்லிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போது லாஸ்ட் டே 5. டே 5 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் காஃபி அவள் போட்டுட்டு அதில் வந்து எதுவுமே சுகர்லாம் ஆட் பண்ணலை. அந்த காஃபி வந்து அவளுக்கு கொடுத்தேன். ஸோ அதை குடித்தா. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் வந்து புட்டு செஞ்சுருந்தேன். ஸோ அந்த புட்டு ஒரு சின்ன வாழைப்பழமும் வச்சு கொடுத்தேன்.
ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பசங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் வந்து வராது. அன்னைக்கு நைட்டு வந்து மறுபடியும் அதே சாலட் தான், ஃப்ரூட் சாலட் தான் கொடுத்தேன். அப்புறமா அன்னைக்கு கொஞ்சம் வந்து இவ்வளோ ரன் பண்ண சொல்லியிருந்தேன் நான். ஸோ அன்னைக்கு அதெல்லாம் ஓடி அதெல்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெயிட் செக் பண்ணேன். நெக்ஸ்ட் டே நீங்கள் பாருங்கள், இப்போ வெயிட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், 1 கிலோ குறைஞ்சிருக்கு 5 நாளில். நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், அவள் எப்படி வாக்கிங்காக ரன்னிங்கெல்லாம் பண்ணான்னு. அவள் நிறைய வந்து வாக் தான் அங்கே வந்து கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா அது நம்ம கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் பசங்களோட, இல்லைன்னா அவங்க வந்து நம்மளை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் நம்ம வந்து பிரேக் விட்டாலோ நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடைக்காது. ஸோ வந்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிக்கியை இன்னும் எப்படியெல்லாம் வெயிட் லாஸை வந்து பண்ண வைக்கலான்றத நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு லைக், இல்லை 2 லைக், லைக் 1 லைக்கோ 2 லைக்கோ எத்தனை லைக் வேணாலும் பண்ணுங்க. பிடிச்சா பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓ அப்படியா, இவனால நானும் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். ஸோ வந்து ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் உங்க பேசுறதுக்காச்சும் பண்ணிடுங்க. அப்பெல்லாம் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கே மறந்து போயிடுச்சு. சரி ஓகே, see you, bye.